வணக்கம். தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்ற போகிறது எப்படி? கொஞ்ச நேரம் கழிச்சு அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பேசிட்டு நம்ம அதை பற்றி சொல்கிறேன். இந்த எலெக்ஷனில் எப்படியாவது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிடணும் அப்படின்னு நிறைய பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. யூடியூப், ட்விட்டர், வாட்ஸ்அப்னு எல்லா இடத்துலையுமே போனால் அதை பற்றி தான் வீடியோஸ் வந்துட்டுருக்கு, மெசேஜஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது? சரியான மாற்றத்திற்கு ஒரு சரியான ஓட் நம்ம போடணும். எது சரியான ஓட்டு? ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொட்டஸ்ட்டை கெடுத்து அதை கலவரமாக மாற்றின ஒரு கதை இருக்குது. ஸ்டெர்லைட் ப்ரொட்டஸ்ட் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது அதை கலவரமாக மாற்றின இன்னொரு கதை இருக்குது. கஜா புயல் ஒன்று நடந்தப்போ அதை என்னன்னு கூட எட்டி பார்க்காத பிரதமர் ஒருத்தர் இருக்கார், அந்த ஒரு கதை இருக்குது. ஸோ இந்த கதையெல்லாம் ஒரு சைடு வச்சா பிஜேபி ஏடிஎம்கே ஓப்பனாக சொல்கிறேன். நான் சில வீடியோஸில் பார்க்குறேன், ஆளும் கட்சி, மத்தியில் ஆளும் கட்சிகள், நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எதுக்கு அது ஓப்பனாகவே சொல்லலாமே. இந்த சைடு டிஎம்கே காங்கிரஸ் இவங்களுக்கு ஓட்டு போடலாமா, இது சரியான ஓட்டா அப்படின்னு கேட்டால், அப்போ எதுதான் சரியான ஓட்டு, எது நமக்கு ஒரு சரியான மாற்றத்தை கொண்டு வரும்? இந்த ரெண்டு கட்சியையும் தாண்டி, டிஎம்கே ஏடிஎம்கேன்ற இந்த ரெண்டு அலையன்ஸை தாண்டி, இந்த எலெக்ஷனில் நிற்கிற எந்த ஒரு கட்சிக்கு நீங்கள் போடுற ஓட்டும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அது சுயேட்சையாக நிற்கிற எந்த ஒரு வேட்பாளராக இருக்கலாம், இல்லை தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதியிலையும் நிற்கிற நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம், இல்லை மக்கள் நீதி மையமாக இருக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கிளாஸ்லேயே வந்துட்டு மாதத்துக்கு ஒரு தடவை கிளாஸ் லீடரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் இருக்கிற லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்னங்கிறது வெளியே கொண்டு வர முடியும், அது எல்லாருக்கும் தெரியும், முதல்ல அவனுக்கே அது தெரிய வரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம ஸ்கூல்லலாம் டீச்சர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும், ஒரு கிளாஸ்லேயே நம்ம மாதத்துக்கு ஒரு கிளாஸ் லீடரை மாற்றும் போது, வருஷத்துக்கு ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடரை மாற்றும் போது, ஒரு தமிழ்நாட்டே 50 வருஷத்துக்கு மேலே நம்ம ரெண்டே ரெண்டு கட்சிக்கு மாற்றி கொடுத்துட்ருக்கோம். இது எவ்வளோ பெரிய தப்பு! இந்த மாற்றம் நம்மளோட ஆரம்பித்து நம்மளோட முடியாது. இது அதையும் தாண்டி மேலே ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அவங்கக்கிட்ட இந்த மாற்றம் போனால் தான் இது ஒரு உண்மையான மாற்றமாக வரும். அப்படி என்னடா அது பெரிய மாற்றம்னு ஆரம்பத்தில் நீ சொல்லிட்டுருக்கே அப்படின்னு கேட்டால் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க தயவுசெய்து அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த ஃபோனை அப்படியே உங்கள் அம்மா, அப்பா, சித்தப்பான்னு யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுங்க. இல்லைனா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு தயவுசெய்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அம்மா, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா அப்படின்னு நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, காலங்காலமாக நான் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்ற ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு அரசியல் கட்சியை ஒரு அரசியல் ஆர்வத்தோடு சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்து அவங்க அந்த கட்சியை அப்படியே பின்தொடர்ந்து வருவாங்க. ஐயா, நான் அவங்கள பார்த்து ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன், இத்தனை வருஷமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களே, இவ்வளோ பெரிய ஒரு தொண்டனாக அந்த கட்சிக்கு நீங்கள் இருக்கிறீங்களே, மனசை தொட்டு சொல்லுங்கள் அந்த கட்சிகள் உங்களுக்கு நல்லது பண்ணிச்சுன்னு. அது உங்களோட வாழ்க்கை முறையை மாற்றிச்சா, இல்லை உங்கள் பிள்ளைங்களோட உங்கள் பேரங்களோட வாழ்க்கை முறையை மாற்றிச்சா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இவ்வளோ வருஷமாக ஃபாலோ பண்ணுற இந்த கட்சி உங்களுக்கு என்ன பண்ணிச்சு, உங்களோட வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு மேம்படுத்திச்சு, இதை நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த அரசியல் கட்சிகள் இன்னுமே எலெக்ஷனில் நின்று நாங்கள் ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கான ஒரே காரணம் நீங்கள் தான். இந்த 40 வயசுக்கு மேலே இருக்கிற இவங்களோட ஓட் பேங்க் தான் அவங்களோட நம்பிக்கை, அதை நம்ம உடைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, உங்கள் அம்மா அப்பாட்ட எப்படி பேசினா அந்த வேலை நடக்கணும் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு சின்ன சாக்லேட் வேணும்னா சரி, பென் வேணும்னா சரி, அதுக்கப்புறமா காலேஜ் போனதுக்கப்புறம் பைக் வேணும்னா சரி, அதுக்கப்புறம் கார் வேணும்னா சரி, ஃபோன் வேணும்னா, எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட எந்த மாதிரி பேசுனா அது கிடைக்கும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போவும் நீங்கள் உங்கள் அம்மா பாட்டை ஒன்று கேட்க போகிறீங்க, உங்கள் சித்தி சித்தப்பாட்டை ஒன்று கேட்க போகிறீங்க. ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும், அதாவது ஒரு நல்ல ஃப்யூச்சருக்காக ஒரு ஹெல்ப் கேட்க போகிறீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்கள்ட்டையும். தயவு செய்து அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஒரு புது மாற்றத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க ஓட்டை அந்த பழைய கட்சிகளுக்கு போட வைக்காமல் புதுசாக நிற்கிற கட்சிகளுக்கு போட வச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லும் போதே நிறைய பேர் மைண்டில் என்ன ஒரு க்வெஸ்சன் வரும் அப்படின்னா, புதுசாக தான் வந்துக்கிறேன், அவங்களுக்கு அரசியல் ஆழமே தெரியாது, அவங்களுக்கு அரசியலில் ஒரு முன் அனுபவமே கிடையாது. எல்லாருமே முத முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது அவங்க கற்றுக்குட்டி தான். ஒரு வாய்ப்பே கொடுக்காமல் அவங்க நல்லா பண்ணுவாங்க, நல்லா பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அரசியல் இது கிடையாது, ஆழம் தெரியாது, வேஸ்ட்டு அப்படின்னு ஏன் நீங்கள் முடிவுக்கு வரீங்க? ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்க நல்லவங்களா இல்லையான்றத முடிவு பண்ணுவோம். அப்படி என்ன பண்ணிருச்சு உங்களுக்கு அந்த கட்சி? எதுக்கு அந்த கட்சியை பிடிச்சிட்டு 40 வருஷமா 50 வருஷமா சுற்றிட்டு இருக்கீங்க? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? உங்களை ஏமாத்துறீங்களா, இல்லை உங்களோட அடுத்த சந்ததியை ஏமாத்துறீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? இதுக்கப்புறமும் இந்த கட்சிகளுக்கு ஓட்டை போட்டு திரும்பவும் அவங்கள நம்ம ஆட்சிக்கு வர வச்சோன்னு வைங்களேன், நம்மளை விட ஒரு கேவலமான பிறவி வேற யாரும் கிடையாது.